ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓலா ஆப் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஓலா ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். நான் ஓலா ஆப் யூஸ் பண்ணுறப்ப தெரியாமல் என்னோடய கிரெடிட் கார்டை வந்து நான் ஆக்டிவ் சேவ் பண்ணி வச்சுட்டேன். சேவ் பண்ண கிரெடிட் கார்டை டெலிட் பண்ணுறேன்னா ஓலாவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சேவ் கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டெலிட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறான். ஸோ நான் சேவ் கார்டை கிளிக் பண்ணேன், அதில் டெலிட் ஆப்ஷன் சொல்லி ஓலா சொல்கிறான். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் சேவ் கார்டில் ஆப்ஷன்ஸில் டெலிட் கார்ட்ஸுங்கிற ஆப்ஷனே கிடையாது. சரி, இந்த கார்டை எப்படி டெலிட் பண்ணுறேன்னு பார்த்தலாம் அப்படின்னா, நான் வந்து வெப் போர்ட்டலில் போய் டெலிட் பண்ணேன். நான் ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு நான் டெலிட் பண்ணியும், ஆனால் என்னோட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஓலா ஆப்லேருந்து போகவே இல்லை. ஸோ மறுபடியும் என்ன பண்ணேன்னா, தெரியாதனமாக என்ன பண்ணேன்னா, போஸ்ட்பெய்டு ஆக்ஷனை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணி ஒரு 1200 ருபீஸ் இருந்துச்சு. அந்த 1200 ருபீஸ் நான் பே பண்ணலான்னு பார்த்தா ஓலா என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆக்டிவேட் ஆட்டோபேங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ இதை நான் எனேபிள் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட நாலேஜ் இல்லாமையே ஓடிபி என்னென்னா தென் வந்து சிசிவி நம்பர் இல்லாமல் ஓலா வந்து என் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்க முடியும். சரி, நான் வந்து கஸ்டமர்கிட்ட நான் சொல்கிறேன், கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், என்னோட அமௌண்ட் நான் பே பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன், பட் இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவன் இந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது சார், நீங்கள் இதை எனேபிள் பண்ணுனா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் இருக்க அமௌண்ட்டை பே பண்ண முடியும்னு சொல்கிறான். ஸோ இதை வந்து நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ ஓலா ஆப் யூஸ் பண்ணுறவங்க என்னென்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது ரொம்ப இப்படியே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் நம்மளோட சேவ் கார்ட்ஸு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓடிபி நம்பர் தென் என்னன்னா சிசிவி நம்பர் எல்லாமே வந்து நம்மகிட்ட பணம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ நான் 2-3 டைம் நான் ட்ரை பண்ணேன், இது வந்து சிஸ்டம் இஸ் நாட் அலோயிங், என்னோட ஓடிபி நம்பர் போட்டால் இதை வந்து நான் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா, என்னோட பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை பேப்பர் அனோ பண்ணுது, இல்லை அப்படின்னா இது வந்து அலோவே பண்ண மாட்டுது. ஈவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம், என்னோட சேவ் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து போகவே மாட்டுது, அதுக்கு ஆப்ஷனே கிடையாது அவங்ககிட்ட.